हाय फ्रेंड्स इनके वह नम्बर वीटल अरस वेकोटो प्रयाणीसी अभी ना उल्तरपे वा इन इनक्रीडियस वह पाकल इत टर् वो रे टर् अरस वो उचर इवानकोल इत वो कोल कुछ अधिकमें अद्कान एण इत वड़ल वो समक अद्कान स्पैस पट लवंग मूणु ऐलकाय अले इत व कलर के तेवान मिगूल काश्मीरी मिगूल इत व कारते तीन इत व चिकन मसाला इत व उप इंजी पू पेस्ट तयिर पुदीना कोल इले इत वंगयत अब इंटर चिन्हता तक वो आर तक पच मिग वो पच मिग रेडी पड़ी वजचर वांग इ्रियाणी पड़ला फर्स्ट वो नाम एच आयल वो ऊती अद ऑलरेडी पैन वो ना हीट आीटा ना वो आयिल वो ऊतर इवान स्पैस वो नाम पटरल ऐलका ग्राबू पट इले पार ना परीज वह एण एमें ना हीटादा स्पैस वो नम्बर एल वे आरमचिंग अत नाम वो वंगयते वोटरल नल्ला मिक्स पन्नी विट्रेंगे वेंगायता वंदु एप्पोमे वेंगायता वंदु कुछ नाइसा वंदु कट पन्नला अप्पदा वंदु फ्राई पन्नुं पोदु अंदे आनियन वंदु सीक्रम वंदु वदंगी नमल्कु कड़िकु ओके अब अंजु निम्सम मैक्सीम पत् निम्सम ना वद विटरल नम्बर ओके पत् निम्सम वंगयम ना वद नाम इंजी पूंड पेस्ट वोटरल नम्बर वो अरस वो अधिकमचना इंजी पूंड पेस्ट वो कुछ अधिकमेको अच्छवास पड़ वरी ना फ्रे पड़िड़ेंगे वंगयतकू स ओके इतकू अब पच मिग वो मुलसा पड़ेंगे कट पड़ी पड़ादी इत इंजी पू सर भयंकर और स्मेल वो बाहर इके अत नम्बर तक वोटरल नल्ला फ्राई पन्निकोंगे इनी इंद तक्काली वंदु नल्ला स्मैश आगनो मुलसा इरुक्कूडादु नल्ला वेंदु सुरुंगनो अदु वरैक्कु नम्म वंदु ओरु अंजु निमिषत्तुक्कु वंदु इदु फ्राई पन्निरलाम ओके इप्पो तक्काली पारुंग नल्ला वदंगियाच्चु तक्काली वंदु नल्ला वदंगणुन्ना ओरु अंजु निमिषम् नम्म वंदु मूडि पोट्टु वेच्चिरलाम नल्ला तक्काली वंदु स्मैश पन्नी विट्टुरुंग इंद मारी उड़ेच्चु विट्टींगना ईसिया इरुक्कुम अडुत्तु वंदु मंजल तूल कोंजम पोट्टुक्कलाम ना सोल्लुम्पोदु उंगकिट्ट मंजल तूल पोड सोल्ल मरंदुट्टेन कोंजमा
கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஓகே, அடுத்து வந்து புதினா போட்டுக்கலாம். ஒரு கை அளவுக்கு வந்து புதினா, நான் எப்பவுமே புதினா கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பேன், கசப்படிச்சிரும். அடுத்து வந்து கொத்தமல்லி தழை, அதை வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துருவேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஓகே, இனி ரொம்ப அந்த இலையை வந்து ரொம்ப வாடாமல் வந்து நம்ம சிக்கன் வந்து போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து இந்த சிக்கனை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டை வந்து போட்டுக்கலாம். தேவையானது பார்த்து போட்டுக்கோங்க, கடைசியில் நம்ம இன்னும் போடுற மாதிரி இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இனி ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த சிக்கன் வந்து உலர வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வந்து இதை வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அதுக்குள்ளார வந்து ஒரு 10 நிமிஷம் சொன்ன மாதிரி வேகட்டும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷமாக சிக்கனை வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கலருக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுதான் என்னோட வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் சிக்கன் மசாலா. இதுதான் கொஞ்சம் அதிகமாக நான் வந்து எப்போவுமே சிக்கன் பிரியாணிக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் வந்து அதிகமாக பண்ணிக்கோங்க, கம்மியாக இருக்கவங்க கம்மி பண்ணிக்கோங்க. இங்கே வந்து காரமாக இருந்தாலும் ஓகே தான், ரொம்ப கம்மி பண்ண மாட்டேன், கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வந்து தயிரை வந்து ஊற்றலாம். இந்த தயிரை வந்து ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு 2 வாட்டி, ஏன்னா ரொம்ப மிக்ஸ் பண்ணால் அது வந்து திரிஞ்சு வந்துடும். ஓகே, இனி இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவில் கடந்து நல்லா வேக விட்டுருங்க, ஒரு இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, அதிலிருந்தே தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. பாருங்கள் அந்த மசாலையிலிருந்து. இப்போ பாருங்க ஒரு கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. நம்ம அந்த மசாலையிலலாம் நல்ல முங்கி நல்ல ஒரு ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்குது நம்மளோட பிரியாணி மசாலா. இப்போ வந்துட்டு ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்ம 10-20 நிமிஷம் வந்து வேக வச்சாதான் நல்லா வந்து அதில் வந்து மசாலையெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பு காரம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது. ஓகே, இப்போ வந்து காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இனி அடுத்தது வந்து நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே, இனி இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். எந்த டம்ளரில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் 4 கிளாஸ் தண்ணி, ஏன்னா நான் வந்து 2 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த வரைக்கும் தான் நான் வந்து அரிசி வந்து எடுத்திருக்கேன், அந்த அளவுக்கு தான் தண்ணி வந்துட்டு ஊற்ற போகிறோம். ஓகே, இப்போ 4 டம்ளர் ஊற்றியாச்சு. இனி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியோடு சேர்த்து. இன்னொன்று வந்து என்னோடய சிக்கன் வந்து செமி கிரேவின்னு சொன்னது வந்து தண்ணியே இல்லை, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிரேவி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வேக வைக்கும்போது அதுவா சிக்கனில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி
அரிசி நம்மளோட அரிசியோட வேக எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து தண்ணி வந்து ஊத்திக்கலாம் நான் இப்ப தண்ணி இல்லாம ஒரு கிரேவி மாதிரி பண்ணதனால கரெக்ட்டா 4 டம்ளர் வந்து ஊத்தி இருக்கேன் இனி இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே நம்ம வந்து அரிசி போடணும் அதுக்கு முன்னாடி போடவே கூடாது கொதிச்சதந்தா நமக்கு வந்து காரம் உப்பு எல்லாம் தெரியுமான்னு பார்க்கணும் இப்போ வந்து நான் திருப்பி வந்து இது வந்து மூடி வைக்க போறேன் கொதிக்கிறதுக்கு அவசரம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க mix பண்ணி விட்டுறலாம் நான் வந்து கொஞ்சோண்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த காரம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதில இன்னொன்னு வந்து நம்ம எவ்வளவு அரிசி வந்து எடுக்கறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனும் இருக்கணும் மசாலாவும் இருக்கணும் எப்பவுமே சிக்கனை வந்து அதிகமா வெச்சிக்கிட்டு மசாலா கம்மியும் பண்ண கூடாது சிக்கனை வந்து கம்மி பண்ணிட்டு மசாலாவை ஏத்தவும் கூடாது அதுதான் எப்பவுமே பிரியாணி வந்து கரெக்ட்டா அந்த பதத்துக்கு வந்து கரெக்ட்டா வரும் ஓகே இனி வந்து நம்ம வந்து அரிசி வந்து இதல போட்றலாம் ஓகே இப்போ வந்து அரிசி போட்றலாம் அரிசி வந்துட்டு நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க அதுல இருக்கிற தண்ணியை வந்துட்டு துளி கூட தண்ணி இருக்க கூடாது அதுல வந்து தண்ணி அதிகமாச்சுனா சாப்பாடு வந்து கொசஞ்சு போய்டும் பாருங்க என்னோட அரிசில வந்து தண்ணியே இருக்காது இப்போ வந்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க ஓகே இப்போ வந்து நல்லா mix பண்ணியாச்சு இனி நாம வந்து மூடி வச்சு வேக வச்சிரலாம் கொதிச்சதனால எப்பவுமே சிம்ல போட்டுக்கோங்க ஏனா இது வந்து குக்கர் கிடையாது குக்கர்ல இருந்தா மட்டும் தான் நாம வந்து விசில் வைக்கிறது இந்த மாதிரி வேக கூட நம்ம வந்து ஃபுல்லா சிம்ல கொண்டு போணும் அப்பதான் அரிசி வந்து பதமா வெந்து வரும் இது வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஓகே இப்போ இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் ஆயிருக்கு இது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இது இப்போ வேகற ஸ்டேஜ்ல இருக்கு இதையே நான் இந்த மெத்தட்ல சொல்றேன் அப்படினா நம்மளோட ரைஸோட சேர்ந்து மசாலா வந்து நல்லா mix ஆகும் ஆனா இதே மெத்தட வந்து நீங்க குக்கர்லயே ஃபாலோ பண்ணலாம் என்ன இப்படி செஞ்சா கொஞ்சம் நமக்கு இடையில உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரைஸோட வந்து மசாலா வந்து நல்லா ஒட்டிக்கும் குக்கர்லனா மேலே வந்து மசாலா நிக்கும் நம்ம கடைசில வந்து mix பண்ற மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் இன்னும் ஒரு 5 10 நிமிஷத்துல வந்து சாப்பாடு வந்து இல்ல சாரி பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் ओके इन मूड़ वजो पत् निम्सम वाला अत प्रयाणी वो रेडी आके अंजु निम्सम आंग सापा वो करेक्टा वंद वह इन इेल वो नम्बर वो वचरकूड़ा नम्लोड सापा सापाटो अ वेगर स्टेज वो नमुकेजना इत स्टेज वो नहीं पड़ेल मीति वो अंत हीटल वो करेक्टा वेग इन वो गैस आफ पड़िया इन वो पत् निम्सम इले नम इन सापड़पो अम वो नम्बर वो इत व मूड़ वाला मीति एल अगर इत हीटल वो आके प्रयाणी एव्वलो ईसियां पांग இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது வந்து இப்ப பேச்சுலர்ஸ் இல்ல புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு எல்லாம் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது குக்கர்லயே செய்யலாம் இருந்தால இப்படி செஞ்சா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த ஈஸியான பிரியாணி வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்க அவ்வளவுதான் நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி ரெடி